வெல்கம் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. வெள்ளிக்கிழமைனாலே நமக்கு பிஸி டே. ஆனால் இன்னைக்கு பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நான் நேத்தே முடிச்சிட்டேன். கொஞ்சம் டஸ்டிங், பூஜை வேலை எல்லாமே நேத்தே முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பசங்க ஸ்கூல் போயிருந்தோம். விஹானோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. மண்டே ஏதோ லீவ் போல, ரம்ஜான் பக்ரீத் போல. ஸோ இன்னைக்கு வந்து இனிமே தான் நான் சமையல் ஆரம்பிக்கணும். மணி பாராச்சு, மணி கரெக்டாக 6. இந்த பையன் ஸ்கூல்ல இருந்து வந்து பசி, கீரை நல்லா கடைஞ்சி குழம்பு இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, எதுவுமே வேணாம். போகா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி காலையில், அதுவும் இருக்குது. போகா வந்து ஈவினிங் நான் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே பண்ணிடுவேன். நல்லா உருளைக்கிழங்கு போட்டு, நிறைய வெங்காயம் போட்டு, பீனட்ஸ் எல்லாம் போட்டு, அது வந்து ஈவினிங் டீயோட ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ நான் வந்து மேலே எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், ஓகேவா? ஸோ இவன் வந்து ஏதோ பண்ணியிருக்கான். அவன் சின்னவன் வந்து நல்லா கப்பில் போட்டு, ஸ்பூனில் போட்டு, நல்லா கடுகடுகடுன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு மறியாமல் ரூமில் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்த்தா பவுல் ஃபுல் சீஸ் சீஸ் சீஸாக இருக்குது. என்னடானா சீக்ரெட்டா அப்படி பண்ணி ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க. எனக்கு ஒரு வாய் கூட டேஸ்ட்டு கூட வரல. ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு வாரத்தில் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் கிச்சன் பொருள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. பொருள் இருக்குது, இருக்குது கொஞ்சம் உள்ள கபர்டில் இருக்குது. ஸோ மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸில் எல்லாமே பல்காக வந்து ஷிஃப்ட் பண்ணும் போது இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணி, ஏன்னா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிச்சன் தான் நமக்கு ஃபங்க்ஷனல் தேவை. ஸோ அந்த மாதிரி மேலால் என்ன என்ன இமீடியேட்டாக பொருள் சமைக்கிறதுக்கு தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. ப்ளம்பரை தேடுறேன். ஸோ நம்ம வீட்டில் லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, எலி செத்து போச்சு. 4-5 நாளாக என்னால் இங்கே நிற்க முடியல, பாத்திரம் கழுவ முடியல, சமைக்க முடியல அப்படி நாருது. இந்த இடத்துல தான் ஸோ அந்த குட்டி எலி ஒன்று மாட்டி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து செத்து போச்சு. ஏன்னா ஸ்மெல் அப்படி வந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி அது செத்துருக்கோன்னு. ஸோ ப்ளம்பரை கூப்பிட்டு ஃபுல்லாக செக் பண்ண வச்சு, அவங்க வந்து இல்லை உள்ளே இல்லை வெளியில் எங்கேயாவது மாட்டியிருக்கோன்னு வெளியில் ஃபுல்லாக செக் பண்ணாங்க அன்றைக்கி வந்து. அப்புறம் ஸ்மெல்லு முடியல, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து ஃபுல்லாக அந்த ஜாலியெல்லாம் ஓப்பன் பண்ணி, கையெல்லாம் விட்டு, அந்த கம்பியெல்லாம் விட்டு, ஃபுல்லாக கேமரா ஃபோனில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து, உள்ளே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி நாலா பக்கம் இந்த 2-3 சிங்க் இருக்கு இல்லையா, வெளியில் எல்லாமே செக் பண்ணியாச்சு. அவங்களால கண்டுபிடிக்க முடியல உள்ளே இருக்கானா. எனக்கு நல்லா ஸ்மெல் வருது. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த ஃபெனால் லைசால் எல்லாம் ஊற்றிட்டுருந்தேன் வேலைக்கால். அப்படி ஸ்ட்ராங் ஸ்மெல்லு, நிற்க முடியல. ஸோ நான் ஜன்னலில் ஓப்பன் பண்ணி, எக்ஸாஸ்ட் ஃபேனெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படி தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி ஆயிடுச்சு 4-5 நாள். சரி என்ன, நான் ப்ளம்பர் கிட்ட சொன்னால் அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த ஒரு ஏதோ லிக்விடு வருது, ஆசிடோ, அது ஏதோ ஒரு லிக்விட், அது ஊற்றினா அது கரைஞ்சிரும். ஏன்னா அது வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறது, இன்ஹேல் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு சரியில்லை. அது என்ன பாக்டீரியா வைரஸ், நம்ம கழுவுன பாத்திரம் எல்லாம் இங்கே வைக்கிறோம். சரி இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் டைமில் வரேன், பாட்டில் வாங்கிட்டு வந்து ஊற்றுறேன். நாங்கள் ஆளே காணும், சைட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிருப்பாங்க. அதான் மணி யாராச்சு வராங்களான்னு பார்த்துட்ருக்கேன். ஃப்ரைடே நைட் டின்னர் மெனியூ வந்து சிக்கன் பிரியாணி கிடையாது, சிம்பிளாக கடாயில் பெரட்டின மாதிரி சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவி, கொஞ்சமாக ரொம்ப குழம்பாக இல்லாமல் சிம்பிளாக இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு, எதுவுமே நான் வந்து அரைச்சி போட போகிறதுல எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி, கலந்த பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு, அவ்வளோதான். சிம்பிள் ஹோம்மேடு பட்டை கிராம்பு தாளிச்சு அவ்வளோதான். மணி 7:30, ஃப்ரெண்ட் இப்போ தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி கிளம்பி போனாங்க. ஸோ இதோட வந்து சிம்பிளாக ஒரு ஜீரா புலாவ், சீரக சாம்பார், ரைஸோ பாஸ்மதி ரைஸ் எது இருக்கோ பார்ப்பேன், அதை வச்சு செஞ்சிடலாம். மார்னிங் வந்து பசங்களுக்கு பெண்டி வெண்டைக்காய் போட்டு பராட்டா பண்ணி கொடுத்தேன். ஸோ மிச்சமாவில் சப்பாத்தியும் இருக்குது, சப்பாத்தி இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, கடைஞ்ச கீரை இருக்கும், கொஞ்சோண்டு இருக்குது, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம நைட் டின்னர் மெனியும். ஸோ சமைப்போம், மணி 7:30-9 சமைப்போம். இப்போ தான் ஒரு லோடு பாத்திரம் கழுவி முடித்தேன். மூக்கை கட்டிட்டு, மூக்கை பிடிச்சிட்டு நாருது. ப்ளம்பர் இன்னும் வரல, வரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அதாவது நான் அப்பப்போ பாத்திரம் கழுவிடுவேன். இந்த மாதிரி நாரும் போது நம்ம கூட கொஞ்சம் 4 பாத்திரம் சேர்த்து கழுவுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ நேரம் நிற்க முடியல. ஸோ பசங்களோட லஞ்ச் பாக்ஸு, ஈவினிங் டீ கப்ஸ் அதெல்லாம், அப்புறம் விஹான் வந்து ஏதோ பாஸ்தா பண்ணானா, என்ன ஸ்நாக் பண்ணானா, பாஸ்தா பண்ணியிருக்கான், அவனே கழுவே வச்சுட்டான். பாருங்கள் இதெல்லாம் அவன் யூஸ் பண்ணது, இப்படி வைக்காமல் உல்டாவாக திருப்பி வச்சுருக்கான். பட் குழந்தை அது சமையல் சமைக்கிறானா, கிச்சன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறானோ அதே கண்டிஷனில் வந்து யூஸ் பண்ண அப்புறமா அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்றான். ஸோ அவன் சமையல் பண்ணியிருக்கான்னு நம்மளால
சொல்ல முடியாது. குக்கிங்னு இருக்கும்போது குக்கிங் மட்டும் கிடையாது, குக்கிங் வந்து வித் கிளீனிங் கூட. அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கேன். ஈவன் சாப்பிங் போர்டு கூட நீட்டாக தொடச்சி பாருங்க, கிச்சன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் நான் வரேன் கிச்சன் குள்ளியே, இப்போ தான் வரேன். ஸோ ஃபுல்லாக நீட்டாக முடிச்சிட்டேன். என்ன பாஸ்தானா ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருக்கோம். என்கிட்ட கேட்கும் போது ஒன்றும் இல்லை, உருளைக்கிழங்கு வந்து ஏதோ வச்சு. உருளைக்கிழங்கு எப்படிடா பண்ணேன்னா பாயில் பண்ணேன். எப்படி பாயில் பண்ணேன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சு பண்ணேன். ஏதோ கதை விட்டான். அதுக்கப்புறம் தான் சொல்கிறான் பாஸ்தா பண்ணேன்னு. ஃப்ரைடே நைட் எப்போவுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது சமைப்பேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது, ஸ்பெஷல் வந்து சிக்கன் தான். ஒரே தண்ணி தாகம். ஒரு ஷாட்டில் உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியும்? என்னால் ஈஸியாக ஒரு லிட்டர் பாட்டில் அப்படியே காலி பண்ண முடியும். ஸோ உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியும்? ஸோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மினிமம் நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி ஈஸியாக குடிச்சிருவேன். இதுக்கு முன்னாடி அரிசி ஃபஸ்ட் ஊற வச்சிருவோம். கிராம்பு போட்டாச்சு, பட்டை, இதுல ஸ்லைஸ்டு வெங்காயம், ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்தாச்சு. பாருங்கள் வெங்காயம் கூட ரொம்ப வதங்கலை. இந்த வெங்காயம் கூடயே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கலாம். பட் சிக்கன் கழுவி ரெடியாக இருந்துச்சு, ஹஸ்பண்டு கழுவி எடுத்துட்டாங்க. சரி அப்படியே போட்டுட்டு வதக்கிட்டு இருக்கேன். மேலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தாச்சு. ஸோ எல்லாமே வதக்காம தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டாஞ்சோறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எண்ணெயில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா ஹையில் ஃப்ளேம் ஹையில் வச்சு அந்த சிக்கன் ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்க போகிறேன். பிளெயின் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கலந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இது வந்து மல்லித்தூள், உப்பு. ஸோ பேசிக் 5 மசாலா சேர்த்தாச்சு. கலந்த மிளகாய் தூள்லேயே வந்து மல்லித்தூளும் இருக்கும். ஸோ அதனால் மல்லித்தூள் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் 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 அண்ட் ஓன்லி மிக்சிங் தான் நெக்ஸ்ட் 5-10 நிமிஷத்துக்கு. தண்ணியெல்லாம் சேர்த்துக்கல, அப்படியே கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருந்த செய்கிறதா வேணவா இப்போவா அப்போவா அந்த மாதிரி மாட்டிட்டு நமக்கு வந்து இதெல்லாமே இந்த பாட்டில்ஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கிற போன வ்ளாகில் நான் காட்டியிருந்தேன். இந்த மாதிரி விதவிதமாக டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸ் கலர் ஓல்டு கோல்டுன்னு அப்படியே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. நல்ல நல்ல பாட்டிலில் ஃப்ரெஷ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி சூப்பர் ஃப்ரெஷ் கண்டிஷனில் வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பாருங்கள், ஆனால் எல்லாம் விதவிதமாக இருக்குது. ஸோ கஷ்டமாக இருக்கும், எல்லாம் மாற்றிடலாமான்னு தோணும். அதுக்கப்புறம் ஐயோ உள்ள தானே இருக்குது, யார் பார்க்குறாங்க, நம்ம தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள். இந்த பேட்ச் ஃபுல்லாக டிமார்ட்டில் போயிட்டு வாங்கி இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து மிச்சத்தெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணவா வேணாவான்னு கேட்டு நான் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தேன். 4 பேர் நமக்கு சொல்லும் போது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் கிடைக்கும், கொஞ்சம் ஜோஷ். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து மாற்றலாம். அந்த கில்ட் ஃபீல் நமக்கு இருக்கக்கூடாது, அதை தான் எனக்கு இருக்குது. ஸோ இது பாருங்க, இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் அது வத்தல் வச்சுருக்கேன். இந்த எல்லாம் காலி பாட்டில்ஸு, நல்ல நல்ல பாட்டில்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக டிசைட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே சொல்லியிருக்கீங்க மாற்றிருங்க, இவ்வளோ பண்ணியாச்சு, ஏஸ்தட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, யூனிஃபார்மாக நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூட பண்ணிட்டு வாங்க, மொத்தமாக பண்ணாமல் அப்படி சொல்லியிருக்கீங்க. ஸோ டன் டீல், செய்வோம் பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்களே, இதெல்லாம் இருக்கு, கலர் கலராக மசாலா வச்சுருக்கேன். என்ன மசாலா வச்சுருக்காரு எனக்கு தெரியல. இதில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5 பாட்டில் என்ன மசாலா வச்சுருக்கேன்னு தெரியல. ஒன்றே ஒன்று வந்து இது வந்து காலா நமக்கு, இது மட்டும் ஓகே. 1, 2, 3, 4 பாட்டில் என்ன இருக்குது கடவுளுக்கு தான் தெரியும். கரம் மசாலா, பாவ் பாஜி மசாலா, பிரியாணி மசாலா, இப்படி தான் ஏதாவது வச்சுருப்பேன். இது என்ன மச
எந்த மசாலா மாதிரியும் ஸ்மெல் பண்ணல. கண்டிப்பாக பிரியாணி மசாலா கிடையாது, பாவ் பாஜி மசாலாவும் கிடையாது. இது வந்து ரசம் பொடி இருக்கிற சான்ஸ் இருக்குது. என்னவோ என்ன பண்ணுறதையோ அதெல்லாம் வச்சு மறந்துட்டு, இதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு தான் இது பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் ஆகும் இதெல்லாம் ஃபில் பண்ணி. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான், எக்ஸ்பைரி கிடையாது. பட் நமக்கு தெரியாது, ஸோ தெரியாமல் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இதை எடுத்து போடுவோம். டிஸ்போஸ் மோஸ்ட்லி கரம் மசாலா நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் கரம் மசாலா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்பயாவது பசங்களுக்கு ஸ்கூலில் பேக் பண்ணணும், டக்குன்னு பண்ணணும் அப்படின்னாக்க தான் பிரியாணி மசாலா கூட யூஸ் வீட்டில் தான் பண்ணுவேன். இப்போ யார் வந்திருக்காங்க? ஸோ எனக்கு பாட்டில்ஸ் வாங்குற அத்தா, ஸோ எனக்கு பாட்டில் வாங்குகிற ஒரே ரெக்குவயர்மெண்ட் வந்து சீத்ரூ இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து நிக்கி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், படுக்க வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் இருந்தால் எனக்கு பிடிக்கும், பட் கொஞ்சம் பிளாஸ்டிக் இருந்தாலும் ஓகே. நான் விஹான் யூஸ் பண்ணுறேன், அவன் எடுக்க கொள்ளும் போது விழுந்துருச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஆ, பக்கத்து வீட்டு கார்பெண்டர் சாவி கேட்க வந்திருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது, அவங்க சாவியெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் ஸ்க்ரீன் எல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க, சொன்னேன் இல்லைங்களா இன்னும் ஒரு வாரத்தில் வராங்கன்னு. ஸோ அவங்க சாவி கேட்க வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தேன், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊலாலா பாருங்கள், பியூட்டி பாருங்கள், சிஸ்ஸிலிங். நல்லா ஸ்லைஸ் பண்ண தக்காளியை சேர்த்தாச்சு, பெங்களூர் தக்காளி தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நமக்கு புளிப்பு வேணாம். உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் தான் இங்கே சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். எனக்கு புலாவோட கொஞ்சம் கிரேவி வேணும், ஸோ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மறுபடியும் கவர் பண்ணி குக் பண்ண விட்டுருவோம். கடாய் இந்த அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன், ஸ்லோ ஃப்ளேமில் வெகட்டும். ஸோ நம்ம புலாவை ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் எண்ணெய், நெய், பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஜீரா, சீரகம் கொஞ்சம் நிறைய, ரொம்ப பொடியாக நறுக்கின பீன்ஸ், கேரட் கலருக்கு, பீன்ஸ் கேரட் ஃப்ரிட்ஜில் நிறைய இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குமேன்னு சேர்த்துக்கிட்டேன். பாருங்க ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாக தான் நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்படின்னா இது வேகணுன்னே அவசியம் கிடையாது, அதுலேயே சுருங்கிரும். பச்சை பட்டாணி ஃப்ரோசன் தான் சேர்த்துக்கிறேன். புலாவ் ரெசிபி போய் சொல்லி கொடுக்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்குறேன், ஏன்னா நம்ம வந்து கிரேவியோட சேர்த்து சாப்பிட போகிறோம். இது வந்து பீஸ் புலாவ், பீஸ் மட்டை கூட வச்சு பண்ணலாம், வெறுமன சீரகம் போட்டு ஜீரா புலாவ் பண்ணலாம். 2 பிரியாணி இலை கிழிச்சி சேர்க்கலாம். தண்ணி சீரக சாம்பார் ரைஸில் தான் செய்ய போகிறோம். நல்லா அரிசி ஊறிடுச்சு, 1.5 மணி நேரத்துக்கு மேலே, 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஊறியிருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொண்டு வரணும்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா சேர்த்து அரைச்சி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயமோட சேர்த்து, வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ் ஆப்ஷனல் பட் சூப்பராக இருக்கும். இந்த திராட்சை சேர்த்துருக்கேன், தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துருவோம். நல்லா ஊற வச்ச அரிசி சேர்த்துருவோம். தண்ணி 1:1, எனக்கு வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா பேபேபேபேனுவேன். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி, எல்லாம் கண்ணு மெஷர்மெண்ட் தான். ஸோ 1:1 வச்சுக்கோங்க, தம்மில் தான் வேக வைக்க போகிறோம். சிம்முக்கு கொஞ்சம் மேலே மீடியம் வச்சுக்கோங்களேன், ஃப்ளேமில் வச்சு குக் ஆட்டும். இப்படி எக்ஸ்ட்ரா பேக்கிங் தேவை. பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு, சீரகம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே குவான்டிட்டியில் வந்து லேசாக ஹீட்டான பேனில் டோஸ்ட் பண்ணிப்போம் போதும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். ஃப்ரெஷ் சிக்கன் மசாலா, மிக்சி மசாலா ரெடி, சிக்கனும் ரெடி. ஓ பாருங்க பாருங்க, கார்ஜியஸ் ஃப்ரெஷ் சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ என்னோட மசாலா, மிக்ஸி மசாலா. ஃபென்டாஸ்டிக், சத்தியமாக சொல்கிறேன், என்ன நம்புங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. வீட்டில் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நம்ம வீட்டில் இல்லை. இது வந்து செக்கலாட்டின கடல எண்ணெயில் தான் செஞ்சுருக்கு. வேலையை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பட்டை கிராம்பு எல்லாம் தெரியுது இல்லையா, இதெல்லாம் லேசாக யாருக்கும் தெரியாமல் எடுத்துடணும். இல்லைனா நம்ம வீட்டில் 3 டிக்கெட்டுங்க இருக்குது, அவங்களுக்கு உட்காந்துட்டு பதில் சொல்லணும். சக்ஸஸ்ஃபுல்லி ஆல் எவிடன்ஸ் ரிமூவ்ட்.
இப்போ புலாவ் பாருங்க, பொலப்பொலா புலாவ், சோ பொலப்பொலா. ஸோ நல்லா வெந்திருக்கு, வர வரையா இல்லை பாருங்க. நம்ம கிஸ்மிஸ் அண்ட் அங்கே அந்த சீரகம் ஃப்ளேவர் பைட்ஸில், சிம்பிள் பியூட்டிஃபுல் லைட் லைட் வெயிட் ஆப்படைசிங் புலாவ். எனக்கு பாஸ்தா எதுக்கு கொடுக்கல, அது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. இந்த மாதிரி சீக்ரெட் சமையல் இந்த பிரதர்ஸோடது நிறைய நடக்கும். அந்த பெரிய பிரதர் செய்வா, இந்த சின்ன பிரதர் அழகா மூடி மறைச்சிட்டு யாருக்கும் தெரியாம அமக்கமா சாப்பிட்டு அப்படியே வந்துருவோம். கிச்சன்ல வந்து எந்த விதமான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. சோஃபா மேலே உட்கார முடியாது. அத்தர்வோட திங்ஸ் ஹாட் பேக்கு கால் வலின்னு எடுத்து கொடுத்தேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக அதே இடத்துல வெயிடானால் இங்கேயே தான் இருக்குது, ஒரு வாரமாக இருக்குது. இது பாருங்கள் அத்தர்வோட டாய்ஸ். என் கையில் எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால தான் அப்படி நல்லா ஷைனியாக இருக்குது. ஸோ நைட்டுக்கு வந்து ஃபுல்லாக பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கை ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய், கைக்கு ஒரு எண்ணெய், ஃபேஸ்க்கு ஒரு எண்ணெய். பின்ன இது டாய் இல்லையா, பின்ன இன்ஸ்ட்ருமெண்டா? படடி. டேபிள் வந்து ஷோகேஸ், ஸ்டோர் ரூம். பெட்டு தான் எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் யூஸ் ஆகுது. பெட்டு லேப்டாப் எப்போவுமே அந்த பக்கம் தான் செவர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும், ஏன்னா அவன் பார்த்துடக்கூடாது. நைட்டு 10 மணிக்கு என்ன வேலை இவனுக்கு லேப்டாப்பில், படிக்கிறான்னு நம்பணும். நான் இப்போ ஏதாவது மூவி பார்ப்போம், ஆனால் எனக்கு கண்ணு ஆல்ரெடி சொக்குது, தூக்கம் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஃபுல் மூவி பார்க்குறது சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நாளைக்கு லீவ் தானே, ஸோ இன்னைக்கு பாதி பார்ப்போம். அப்படி ஃபுல்லாக பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு இன்னும் என்ன மூவி பார்க்க போகிறோம்னு தெரியல. ஸோ ஏதாவது நல்லதாக மூவி செலக்ட் ஆச்சுனாக்கா பாதி இன்னைக்கு பார்ப்போம், பாதி நாளைக்கு பார்ப்போம். நம்ம அடுத்த ப்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், குட் நைட். நிம்மதியாக கீழே உட்காந்துட்டு பார்ப்போம். வை கோப்ரா இப்படின்னு ஒரு மூவியா, விக்ரம் நடிச்சது, இது பார்ப்போமா? எனக்கு மலையாள மூவி ரொம்ப பிடிக்கும், த்ரில்லர் வேறு.